फ्रेंड्स वेलकम टू एके बी किचन। இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு குழம்பு. கல்யாண வீட்டிலலாம் நம்ம போனோன்னா இல்லை ஹோட்டலில் நம்ம போனோன்னா வத்த குழம்பு, அந்த வத்த குழம்பு வந்து ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டில் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறேங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போ. இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு வைக்கிறதுக்கு மண் பானையில் தானே வைக்க போகிறேன். இந்த மண்சட்டியில் வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் வந்து சூடு பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அந்த சுண்டக்காவை வறுத்து எடுத்துக்கிடுவோம். முதல்ல இந்த நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது நான் வந்து கடையில் தான் வாங்கினேன். இந்த சுண்டக்காய் வந்து நம்ம கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதில் இன்றைக்கி பண்ணலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சுண்டக்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க பாருங்கள். நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எடுத்தது போக மீதி இருக்க அந்த மண்சட்டியில் உள்ள எண்ணெயிலேயே நான் பாருங்கள் சின்ன வெங்காயம், இதுக்கு சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். அதை முதல்ல ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த பாருங்கள் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன். இந்த 2 தக்காளியும் வெங்காயத்துக்கு கூடயே போட்டு நம்ம வதக்கலாம். அதை ஃபுல்லாக கட் பண்ணாமல் அப்படி உள்ளே போடுறேன். இந்த சென்டர் பீஸை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது அது கூட வதங்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டு வதக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கினோடனே கழுவி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூட அது கூட நல்லா வாசனையாக இருக்கும். போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்ததை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து திரும்ப அந்த சட்டி, அதே சட்டியை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். இதுக்கு வந்து எண்ணெய் நல்லா ஊற்றினா தான் நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோனையும் கடுகு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூனில் வெந்தயம், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் ஜீரகம். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு கருவேப்பில. இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதே மாதிரி நம்ம போடணும். இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். முழுசாகவே அப்படி போடணும். கூடவே நான் வந்து பூண்டு, 1 பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன். அதையாக கூட ஆட் பண்ணுங்க. நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுது நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை அது கூட அப்படியே ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போது தேவையான அளவு காரத்தூள் சேர்த்துக்கப்புறோம். காரம் வந்து உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் நான் போடுறேன். 1 ஸ்பூன் வந்து நீங்கள் காரத்தூள் போட்டிங்கன்னா 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. எல்லாம் வந்து இந்த எண்ணெயோடு மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக முதலே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா வந்து 2 தக்காளி நம்ம போடுறதுனால நிறையா புளி வேண்டாம். அந்த புளியை எடுத்து நம்ம ஊற வச்ச புளியில் கரைச்சி வச்சுருக்கேன்.
அது அது கூட ஆட் பண்ணுவோம். கூட கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கின அந்த மிக்சி ஜாரோட தண்ணி நம்ம நல்லா கலக்கி ஊற்றலாம். மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றி வச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க இந்த சுண்டக்காய் வத்தலை உள்ளே போட்டுக்கலாம். வாசனை நல்லா கம கம கமன்னு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் போட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். போட்டுருந்து பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்துச்சு. ஒரு 3 மினிட்ஸில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நமக்கு வத்த குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சும்மா 2 பச்சை கருவேப்பிலை வந்து போட்டாச்சு. பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸில் இருந்தால் தான் அந்த குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் புளிப்பு உப்புன்னு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஹோட்டல் டேஸ்ட்லேயே கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகேபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.